ப்ரொடியூசர் ரவீந்திரனுக்கும் விஜய் விஜய டூ டேஸ் முன்னாடி தான் மேரேஜ் ஆயிருந்தது. அவங்களுக்கு மேரேஜ் ஆனதிலிருந்து தொடர்ந்து சோஷியல் மீடியால நிறைய நெகட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவர் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்காரு அப்படிங்கறனால பணத்துக்காக தான் ரவீந்திரன் மகாலட்சுமி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியால நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்கு. அப்படி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிளிய வலது பண்ணிக்கையில கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு. அதுக்கு ரிப்ளை கொடுக்கிற மாதிரி இன்னொருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா மனசை மணிப்பருக்குள்ள ஒளிச்சு வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கருப்பாக இருக்கான் குண்டாக இருக்கான் இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையிலையும் நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் ரவீந்தர் பதிலடி கொடுத்துட்டே தான் இருந்தாரு அப்படி இருக்கப்ப வனிதா திடீர்னு அவங்க சோஷியல் மீடியா பேஜில் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வனிதா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மற்றவங்க குடும்ப விஷயத்தில் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுறது தான் பொழப்பு அப்படின்னு ஜாலியாக இருந்தாங்க ஆனால் கருமா இப்போ வேலை செஞ்சிருச்சு அதை நான் எப்போதுமே முழுசாக நம்புகிறேன் கர்மா இப்போது சம்மந்தப்பட்டவங்கள வச்சு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க வனிதா ரவீந்திரனை இன்டைரக்டாக சொல்கிற மாதிரி தான் இந்த விஷயம் அமைஞ்சிருக்கு கமெண்ட்ஸில் ஃபேன்ஸ் எல்லாருமே நீங்கள் இன்டெரக்டாக சொன்னாலே எங்களுக்கு நல்லாவே தெரியும் கரெக்டான பதிலடி கொடுத்துட்டீங்க நீங்கள் ரவீந்தருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாமே வனிதாக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பேசிகிட்டு இருந்தாங்க மேலும் வனிதாவோட இந்த பதிலுக்கு ரவீந்திரன் ரிப்ளை கொடுத்துருக்காரு அவர் ஒரு இன்டர்வியூவில் வனிதாவை பற்றி பேசியிருக்காரு வனிதா பீட்டர் பால கல்யாணம் பண்ணும்போது நான் அது ரொம்ப தப்பு அப்படின்றத கண்டிச்சேன் அப்படின்னாரு அது மட்டும் இல்லாம நிறைய இடத்துல அதை பத்தி நான் பேசியிருக்கேன் ரெண்டு பேரும் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்றது ரொம்பவே தப்பு அப்படின்னு தான் நான் சொல்லியிருந்தேன் ஆனா நானும் மகாலட்சுமியும் ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கி டூ இயர்ஸ் வெயிட் பண்ணி நிறைய யோசிச்சு அதுக்கப்புறமா தான் நாங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாம நாங்க டிவோர்ஸ் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணோம் அப்படின்றத வனிதா சீக்கிரமாவே புரிஞ்சுப்பாங்க அவங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா எங்களை வாழ்த்தவும் செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா வனிதாவோட அந்த ட்விட்டை பார்க்கும்போது வனிதா வாழ்த்தன மாதிரி தெரியல அவங்க பதிலடி கொடுத்திருக்க தான் தெரியுது ஏன்னா இதுக்கு முன்னாடி வனிதாவோட பிரச்சனையில ரவீந்தர் நிறைய இடத்துல வனிதாவை டேமேஜ் பண்ற மாதிரி பேசியிருந்திருக்காரு அதனாலதான் இப்ப கருமா வேலை செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வனிதா இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்காங்க வனிதா என்னதான் இன்டைரக்டா சொன்னாலும் ஃபேன்ஸ் எல்லாமே அதை ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க